namo tirumalesa அம்மா தாயே எப்பவும் போல எல்லாரும் சந்தோஷமா வந்துட்டு போக ஆசீர்வாதம் பண்ணுமா. கேக்குறது ஏதோ சாமி பாட்டு, நைவேத்திய தீர்த்தம் சரக்கு. இன்னொரு தடவை அந்த பாட்டை பத்தி பேசினேன்னு வை, உன்னை கொன்னுடுவேன். ஏன்னா தெரியாம தான் கேக்குறேன், தினமும் இதே சாமி பாட்டு கேக்குறீங்களா என்ன காரணம்? தெரியாம கேக்குறேன்னு ஏன்டா கேட்டுகிட்டே இருக்க? ஆனா சொல்லுனே, ஒரு காலத்துல எங்க அப்பா இங்க ஒரு தியேட்டர் வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஷோவா இந்த பாட்டை தான் போடுவாரு. டைம் சரியில்லாம தியேட்டர் போயிடுச்சு. அதே பிளேஸ்ல நான் இந்த தாபாவை கட்டிட்டேன். நான் எங்க அப்பாவை நினைச்சு பாக்குறதுக்காக டெய்லி இந்த பாட்டை போட்டு நினைச்சு பாப்பேன். ஏன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லு? பிரச்சனைன்னா சொல்லு, இல்ல நானே பாடிடுறேன். வேணா, நான் எல்லாரும் சேர்த்துருவாங்க. டேய் வந்தவங்களை போய் கவனி. இதான் போறேன். ஓ ஆலம் மாண்டியா கேக்குறான் பாரு கேள்வி. ஆஹா, பாத்தியாடா மண்டை, நம்ம பார்ல எல்லாரும் எப்படி கலகலன்னு சந்தோஷமா தண்ணி அடிக்கிறாங்கன்னு இது போதும். அண்ணன் அவங்க தண்ணி அடிச்சுட்டு குதூகலமா இருக்காங்க, நமக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது. ஆனா பாவனே, அவங்க வீட்டுலதான் குடிக்க கஞ்சி கூட இருக்காது பாருங்க. டேய் பைத்தியக்காரா, வீட்டுல பொண்டாட்டி புள்ளிங்க தொல்லை தாங்க முடியாம தான் நம்ம தாபாவுக்கு வந்து சந்தோஷமா தண்ணி அடிக்கிறாங்க. அடிக்கட்டும். அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆமா, எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா ஜில்லுன்னு பீரை குடிச்சுட்டு பேசிட்டு இருப்பானுங்க. அங்க பாருங்க, என் மனசுக்கு என்னமோ அவர் பெரிய கஷ்டத்துல இருப்பாருன்னு தோணுதுனே. ஏன் தாபாவில கஷ்டப்பட்டு தண்ணி அடிக்கிறானா? அதானா எனக்கும் புரியல. அப்படியா? அப்ப ஓதுங்க, அவன் மேட்டர் என்ன பாத்துட்டு வரேன். தெரிஞ்சிட்டு வாங்க. பையா, நீங்க சந்தோஷமா குடிக்கிறீங்களா இல்ல கவலைப்பட்டு குடிக்கிறீங்களா? கவலையை மறக்கிறதுக்காக குடிக்கிறேண்ணா. ஓஹோ, உங்க கவலையை நான் போக்குறேன். 1 மினிட். உங்க கவலை என்னன்னு சொல்லுங்க. லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியர் இல்ல அண்ணா, இந்த ஃபெயிலியர் லவ் ஸ்டோரி. ரெண்டு ஒண்ணுதானே? டேய், லவ் பண்றதுக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டா அது லவ் ஃபெயிலியர். ஆனா லவ் பண்ணதுக்கு அப்புறம் பிரிஞ்சிட்டா ஃபெயிலியர் லவ்னு சொல்வாங்க. சூப்பரா. எப்படியோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிருது. சொல்லு பிரதர், உன் பேரு அண்ணி பேர் என்ன? அருண். சந்தியா. நல்லா இருக்கு. இப்ப சொல்லு பிரதர், நம்ம லவ் ஸ்டோரி என்ன? நம்ம லவ் ஸ்டோரியா? என்னடா? சாரிங்க, உங்க லவ் ஸ்டோரி. டேய், இது என்னோட லவ் ஸ்டோரி. என்னோட லவ் ஸ்டோரி மட்டும்தான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போற? என் தாபாவுக்கு வந்தா எல்லாரும் சந்தோஷமா குடிச்சிட்டு போவாங்க. ஆனா நீ கவலையில இருக்க, சொன்னா கொஞ்சமாவது உன் கவலை குறையும்ல? சொல்லு பிரதர். என்னடா சொல்லணும்? அதா நம்ம காதல் கதை. உன் காதல் கதைய சொல்லு. எனக்கு எனக்கா தோணுச்சுன்னா நான் உன்னை லவ் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கே காதல் வந்துச்சுன்னா நானே உனக்கு ப்ரொபோஸ் பண்றேன். நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணல அப்படின்னா நான் உன்னை காதலிக்கலன்னு அர்த்தம். நான் உன்னை லவ் பண்ணாதப்போ நீ எத்தனை வாட்டி ப்ரொபோஸ் பண்ணாலும் வேலைக்காகாதுன்னு அர்த்தம். நான் இப்படி சொன்னதை மனசுல வச்சுட்டு வேற எதுவும் பண்ணிக்காத என்ன?
சமத்தா படி. முடிஞ்சா முகத்துல இருக்க பவுடர் கொஞ்சம் கம்மி பண்ண, அழகா இருப்ப. அப்ப நீ யாரையாவது லவ் பண்றியா? நான் சாதாரணமா யாரையும் லவ் பண்ண மாட்டேன், ஆனா லவ் பண்ணா பயங்கரமா லவ் பண்ணுவேன். எப்படி நீ யார்கிட்டயாவது மாட்டதான் போற? அவன் தான் போவேன் சொல்லிட்டு போயிட்டான்ல, என் கூட கூட. இடியட். உன் அப்பன் பேர? கிச்சி. இங்க பாரு, நல்லா யோசிச்சுக்கோ. பூ அப்படியே எடுத்துட்டு போனா வாடிதான் போகும். அது யாருக்காவது கொடுத்துதான் ஆகணும். டேய் இங்க வா. என்ன? இந்த காலேஜ்ல நல்ல ஃபிகர் இருக்கா? இருக்கு. எங்க? அதோ. எவனும் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு இயர் தான். எப்படா என் மருமகளை காட்ட போற? பையன் எக்ஸாம் போறானா எந்த அப்பாவா இருந்தாலும் ஆல் தி பெஸ்ட் தான் சொல்வாரு. இப்படி மருமக சமையலுக்கு மேல பேச மாட்டாரு. அடே நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. தகப்பனே எனக்கு எக்ஸாம் இருக்கு, பை. ஹலோ, why are you coming late? Sorry. சார் உள்ள வரலாமா சார்? வாட் இஸ் தி டைம்? 2 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. நாட் அலோட். கெட் அவுட் ப்ளீஸ் சார். கெட் அவுட் ப்ளீஸ். அவுட். என்ன இது? குவெஸ்சன் பேப்பர் சேஞ்ச் ஆயிருக்கு. இது அவன் வேலையா தான் இருக்கும். குவெஸ்சன் பேப்பர் எதுக்கு சேஞ்ச் பண்ண? சொல்லுங்க மாஸ்டர், எதுக்கு மாத்துனீங்க? எனக்கு எதுவும் தெரியாது. சொல்லு டார்லிங். உன்னதா கேக்குறேன், குவெஸ்சன் பேப்பர் எதுக்கு சேஞ்ச் பண்ண? சொல்லு செல்லம். டேய் யாவா, பண்ண வச்சதே நான் தான்டா. நினைச்சண்டா இது உன் வேலை தானே? எதுக்குடா நான் இது செஞ்சாலும் நீ இடையில வர? நீ கரெக்டா இருந்தா இப்ப நான் எதுக்குடா நடுவுல வரேன்? நான் யாரும் தெரிஞ்சமா என் கூட மோதுற? டேய், இந்த காலேஜுக்கு ஒரு சேர்மன், அந்த சேர்மனுக்கு ஒரு பையன், அதுக்கு என்னடா? இருந்தாலும் நீ தப்பு பண்ண அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அட, 3 வருஷமா இங்க எதுவும் புடுங்கல, நீ எதுக்கு பா இப்ப புதுசா புடுங்க வந்திருக்க? டேய் குண்டா, மகாபாரதத்துல ஸ்ரீகிருஷ்ணா சிசுபாலனை 100 தப்பு பண்ற வரைக்கும் சாகடிக்கல. இங்க மகாபாரதம் தான் இந்த காலேஜ், இவன் தான் சிசுபாலன், நான் ஸ்ரீகிருஷ்ணா மாதிரிடா. அட கடவுளே, கடவுள் வந்திருக்காரு. சரிடா, இது நம்மளோட ஃபைனல் இயர். இந்த இயர் உன்ன நோண்டிக்கிட்டே இருப்பேன். நீ என்ன அடிக்கிற மாதிரி பண்ணுவேன், அந்த ப்ரூஃப வச்சு உன்னை காலேஜ் விட்டு தூக்குவேன்டா. அப்பா, சான்ஸ் மிஸ் பண்ணிட்டியடா. ஏன்னா நான் இப்பதான் டிசைட் பண்ணேன், இந்த காலேஜ் விட்டு போற ஐடியா சுத்தமா இல்ல. ஏன்னா கீழ ஒரு அழகான பொண்ண பாத்துட்டேன். ஆனா உங்க வேலையை நீங்க பாருங்க. ஆல் தி பெஸ்ட் அபுஜி, ஆல் தி பெஸ்ட் கியூட் பாய், பாய். என்கிட்ட நீ நல்லா மாட்டினடா, உன்னையும் லவ்வையும் நான் சும்மா விட மாட்டேன். ஒரு நிமிஷம் அங்க உட்காந்துக்கலாம். சரி வா, அங்கேயே உட்காரலாம்.
எனக்கு கொஞ்சம் வர்க் இருக்கு சந்தியா. நீ இங்க இரு, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்தறேன். ஓகே, நானே அங்க வந்தறேன். பை. நீ காலையில எக்ஸாம் ஹால்ல ஒரு பொண்ணு எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுச்சுடா. அது எனக்கு எக்ஸாம் கால் தி பெஸ்ட் சொல்லாம என் லவ் கால் தி பெஸ்ட் சொன்ன மாதிரி இருந்துடா. செம்ம அழகா இருந்தா எங்க இருக்காள? யாருன்னு சொல்றா? எனக்கு என்னடா தெரியும், ஸ்டூடெண்டா. உங்ககிட்ட எதுவும் சொன்னாலா? அதான் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுச்சுல்ல. இல்ல மச்சான், பாக்கலாம். சோ நீ போய் பைக் எடுத்துடா. எங்க இருக்கா, எங்க இருக்கா, எங்க இருக்கா கண்டுபிடிக்கணுமே. எங்க? எஸ் எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் ஹாய். எஸ் நீங்க காலையில ஆல் தி பெஸ்ட் சொன்னீங்க, அதனால நான் எக்ஸாம் சூப்பரா எழுதினேன். அதான் தேங்க்ஸ். நான் ஆல் தி பெஸ்ட் சொன்னது உங்களுக்கு இல்லையே. நீங்க யாருக்கு சொன்னீங்கங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல, எனக்கு அந்த விஷயம் வந்துச்சா எனக்கு கேட்டுச்சாங்கிறது தான் மேட்ரு. ஆனா நான் காலேஜ்ல பார்த்ததே இல்லையே. அதாவது நியூ அட்மிஷன், மைக்ரேட்டட் ஃப்ரம் अदर காலேஜ். எனக்காவே அந்த மாதிரி இருக்கு. ஆமா, உன் பேர் என்ன? சந்தியா. சந்தியா. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? பியூட்டிஃபுல் நேம். என் பேர் அருண்.